இன்னைக்கு வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஜாம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜாமில் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாதுங்க, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் எதுவும் கிடையாது. இந்த ஜாம் ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடையில் வாங்கின ஒரு ரெண்டு பாட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஆர்கானிக் ஜாமு, இன்னொன்று நான் ஆர்கானிக். இது வந்து ஆர்கானிக் ஜாமு, பட் இது வந்து ஸ்ட்ராபெரி ஜாமு. இந்த ஆர்கானிக் ஜாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 30 நாளுக்குள்ளே அதை யூஸ் பண்ணணும், அதுதான் அவங்க போட்டிருப்பாங்க. இது எதனால் அப்படின்னா, இதில் சோடியம் பென்சோனேட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாதுங்க, அதனால் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து நான் ஆர்கானிக் ஜாமு. இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் பைசோனேட் அண்ட் தென் சோடியம் மெட்டா பைசல்ஃபேட் அப்படிங்கிற ரெண்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு நல்லா கண்ணை ஊத்து பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் டெக்ஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்ட்டுமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது, ரீட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சோடியம் பென்சோனேட்னா என்ன அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தோன்னா அவங்க போட்டிருக்காங்க ஒரு வரிசையாக லிஸ்ட்டு, இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஜாம் வந்து நான் வீட்லேயே பண்ணேன். வெல்கம் டு மை வைஃப்ஸ் கிச்சன். எவ்ரி ரெசிபி ஹியர் இஸ் மேட் வித் லவ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ஆப்பிள் ஜாமு. இந்த ஜாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 ஆப்பிள் போல் எடுத்திருக்கேன். இது தோல் ஃபுல்லாக நல்லா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே வந்து ஆப்பிள் சீசனுங்க, ஸோ ஆப்பிள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீசனல் ஃப்ரூட்டுங்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரஃபாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரஃபாக கட் பண்ண ஆப்பிள் எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பேனில் பண்ணுறதுனால பண்ணலாம், ப்ரெஷர் குக் இன்னமும் ஈஸி. அதனால் வந்து நான் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் போல் விட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆப்பிள்லேயும் தண்ணி இருக்கும், அதனால் ஜாஸ்தி தண்ணி தேவைப்படாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் போல் விட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்மளோட ஆப்பிள் வந்து ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இன்னொரு பேனில் மாற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கொதி வர வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. இந்த மசித்த ஆப்பிள் வந்து 1.5 கப் அளவுக்கு இருந்தது, அதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு வடித்து எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காகிற அளவுக்கு விட்டுடுங்க. இது கூடவே வந்து நான் சினமன் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க, அதாவது பட்டை பொடி. இதை வந்து நல்லா இருக்கும், இந்த ஸ்மெல் வந்து ஆப்பிள் கூட சேரும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஜாம் வந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இதோட பதம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கடையில் வாங்குகிற ஜாமில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பெக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. இப்போது இதோட பதம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஜாம் விட்டு இந்த மாதிரி பிளேட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ளோவாக இல்லாமல் ஒரு இடத்துல அப்படியே இதாகிடும். ஸோ அப்போ அந்தளவுக்கு திக்காக இருந்தால் நமக்கு போதும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கான்ஸ்டார்ச் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம்மேட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நேச்சுரல் ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் வேக வைக்கும் போதே ஒரு சின்ன துண்டு போல் பீட்ரூட்டை ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெட் கலர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஒரு 3-4 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா ஒரு க்ளீனான ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான நம்மளோட ஆப்பிள் ஜாம் வந்து ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம்.
ஈவன் நம்மளோட ஹனி கேக்கு கூட இந்த மாதிரி ஜாமெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லா வீட்டு குட்டீஸ்க்கும் ஜாம் பிடிக்குங்க. ஜாம் பிடிக்காத குட்டீஸே இருக்க மாட்டாங்க. நம்ம கடையில் வாங்கும்போது ஃப்ரூட் ஜாம்னு இருக்கும், நம்ம வந்து ஓகே ஹெல்த்தியாக தான் வாங்கி கொடுக்குறோம்னு மைண்டில் இருக்கும், பட் அதுக்கு பின்னாடி நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. எல்லா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸை அவாய்ட் பண்ண முடியும்னா தாராளமாக அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ளேவர் வருது சாரதி? அதுல ஆப்பிள். ஆப்பிளா? சாரதி பிடிக்குமா? ஆமா. ஜாம் மட்டும் சாப்பிடலாம். சீக்கிரம் சரி.